هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. தமிழ் மொழியிலே நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி எழுதப்பட்டுள்ளது. அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே 312வது இலக்கத்தில் இது இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உண்மையான ஹதீஸா, இதனை மக்களுக்கு இடையே பகிரலாமா என்பதே இது பற்றி தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். இறை நம்பிக்கையாளன் குறை கூறி திரிபவனாகவும் அருவறுப்பாக செயல்படுபவனாகவும் வெட்கமின்றி பேசுபவனாகவும் இருக்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. குறிப்பிட்ட அந்த நூலிலோ வேறு ஹதீஸ் நூல்களிலோ இதுபோன்ற ஒரு செய்தியை நாம் காணவில்லை. மாறாக சஹீஹுல் புகாரியிலே 3759வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இயற்கையிலேயே மானக்கேடான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கவும் இல்லை, இடையிடையே அந்த வார்த்தைகளை எடுத்து இவ்வாறான மானக்கேடான வார்த்தைகளை அவர்கள் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கவும் இல்லை என்று சஹீஹ் புகாரியிலே இந்த ஹதீஸிலே காணப்படுகின்றது. இன்னும் மேலதிகமாக நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், பண்புகளால் உங்களிலே யார் மிகச் சிறந்தவரோ அவர் எனக்கு மிக விருப்பமானவர் என்றும் தொடர்ந்து கூறுகின்றார்கள். அதேபோன்று குறை கூறி பிறரை காயப்படுத்தக்கூடியவர்கள், இவர்கள் நரகிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்பதே அல் குர்ஆனின் 104வது அத்தியாயம், மிகச்சிறிய இந்த அத்தியாயம். இதிலே இவ்வாறு குறை கூறுவது, புறம் பேசுவது, இத்தகையவர்கள் நரகிலே எரியப்படுவார்கள் என்று இந்த சிறிய சூறாவிலே முழுமையாக அது பற்றி விவரிக்கப்படுகின்றது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது போன்ற ஒரு செய்தியை அல்லது இந்த செய்தியை அந்த குறிப்பிட்ட நூலிலே எம்மால் காண கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இதிலே கூறப்பட்டுள்ள விடயம் மிகச் சரியானது. அதே நேரத்தில் நபியின் பெயரால் நாம் சொல்லுகின்ற விடயங்கள், சஹிஹான ஹதீஸ்களை மட்டுமே நாம் கூற வேண்டும் என்று நபி அவர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். நபியின் பெயரால் உண்மைக்கு முரணாக சஹிஹானதல்லாத ஹதீஸ்களை சொல்லுவதென்பது நபி அவர்களால் மிகவும் கண்டிக்கப்பட்டிருக்கின்றது.